ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மீன் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ நண்டு வாங்கினேன். நண்டு பார்த்திங்கன்னா சின்ன நண்டு தான், ஈஸியாக தான் இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம நண்டு இப்படி தான் இருக்கும். இந்த நண்டு வந்து பெரிய நண்டாக இருந்தால் இந்த நான் இப்போ பிக்கிறேன் பார்த்திங்களா, இதை பிக்க வேண்டாம். சின்ன நண்டுங்கிறதுனால நான் வந்து அந்த இதை பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காலாக இருக்குது, அந்த காலிலெலாம் சதை இருக்காது, அதனால் அந்த மாதிரி பாதி பாதி அளவுக்கு பிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த சைடும் அதே மாதிரி அந்த குட்டி குட்டி காலாக இருக்கிறத பாதி வரல பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய நண்டுனால் உங்களுக்கு நல்லா சதைப்பத்து இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி பிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமானது, இந்த வயிற்றுக்கு அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி மேலோட்டோடு சேர்த்து இப்படி பிச்சுருங்க. இப்படி பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வந்துடும். அவ்வளோதான். அந்த ஓட கீழே போட்டுருங்க. அப்புறம் இந்த சைடில் பாருங்கள், சின்னதாக செதில், மீன் செதில் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், பஞ்சு மாதிரி ரெண்டு சைடும் இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த குடலோடு அப்படியும் பிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த இடது கையில் இருக்குது பார்த்திங்களா, பியூர் ஒயிட் கலரில், அதுதான் சதப்பகுதி, அதை பிச்சிடாதீங்க. அந்த ரெண்டு சதப்பகுதிக்கு ஊடால குடல் கழிவு இருக்குது பாருங்கள், நண்டோட அந்த வயிற்று கழிவுலாம் அதில் இருக்கும். அதை இந்த மாதிரி விரல்ட்டு எடுக்கலாம். சின்ன நண்டுங்கிறனால நான் கத்திட்டேமே எடுத்துக்கிறேன். லேசாக பண்ணிங்கனாலே அது கழிவுலாம் வெளியே வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து சதப்பகுதி, இதை கீழே போட்டுறாதீங்க. திரும்ப ஒரு தடவை நான் அதை க்ளீன் பண்ணுற பாருங்கள், ஈஸியாக இருக்கும் நண்டு சுத்தம் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன காலெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த நண்டு பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருக்குமே கொடுக்கலாம். நெஞ்சுக்கட்டு சளி இருக்கும், அந்த நெஞ்சுக்கட்டு சளியை வந்து இந்த நண்டு சூப்பு இல்லை நண்டு கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்றதுனால இது வந்து அந்த நெஞ்சுக்கட்டு சளியெல்லாம் இறக்கிடுது. அதனால் இதை அடிக்கடி சாப்பிடுங்க. அதே மாதிரி சூடுன்னு சொல்லுவாங்க, எனக்கு இது சூடாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நண்டு வந்து சூடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் நண்டு க்ளீன் பண்ணுறது. அந்த ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து அப்படியுமோ அந்த ஓட்டோடு அப்படி இழுத்து பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கூடு வந்துடும். இந்த இடது கையில் சதப்பகுதி வந்துடும், வலது கையில் கழிவு வந்துடும். இந்த பஞ்சு மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பஞ்சை மட்டும் எடுங்க, சதப்பகுதி வந்து நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அதை வந்து எடுத்துடாதீங்க. நான் அந்த பஞ்சை மட்டும் எடுத்துட்டு ரெண்டு சதப்பகுதிக்கும் உடல் உள்ள கழிவையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நண்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு. ரொம்ப ஈஸி. இப்போ பெரிய நண்டாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சின்ன நண்டுங்கிறனால கொஞ்சம் நம்ம பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், நம்ம எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு தண்ணி உங்களுக்கு எத்தனை தடவை அலசினா திருப்தி அளிக்குதோ அத்தனை தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கைட்டு அழுத்தம் கொடுத்து அலச முடியாது. இந்த மாதிரி சலசலன்னு தான் அலசி எடுக்க முடியும். இந்த மாதிரி சலசலன்னு அலசி எடுக்கிறனால அந்த வயிற்று பகுதியில் உள்ள அசடுலாம் உங்களுக்கு தண்ணியில் கலங்கி வந்துடும். அது மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி சலசலன்னு அலசி தான் எடுக்கேன். இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு இந்த தண்ணியை பூரா மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து லைட்டாக உப்பு மஞ்சள் போட்டு நம்ம கழுவினோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கவுல் ஸ்மெல்லு தான் வராது, அதனால் ஒரு பிடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இந்த உப்பு மஞ்சளையும் போட்டு அதே மாதிரி சலசலன்னு நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க. அலசிட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நண்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.